நண்பா தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2020 ஐபிஎல் செப்டம்பர் 19 தேதி ஐக்கிய அரபில் நடைபெற உள்ளது. சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் சற்று முன் வேற லெவல் மாசான அப்டேட் கிடைச்சிருக்கு. ஜடேஜா முடிவை ரெய்னா ஓகே பண்ணியிருக்காரு. தோனி முடிவை சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்டீவன் பிளமிங் முடிவை சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் முழு மனதோடு சம்மதிச்சிருக்காங்க. இந்த பிக் நியூஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சிஎஸ்கே ஃபேன்ஸ் நினைச்சு கூட பார்க்காத ஒரு டிஃபிகல்ட்டான முடிவு எடுத்திருக்காங்க. பாப் டுப்ளசி இந்த வருடம் ஐபிஎல் பிளே பண்ணுவது கடினம். அவர் பிளேஸ்ல யாரை ஓபன் பண்ண வைக்கலாம்? சின்னத்தல சுரேஷ் ரெய்னா, கைவாட், ஜெகதீசன் இருக்காரு அல்லது வேற ஆப்ஷன் போலாமான்னு சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் தலையை பிச்சுக்கிட்டாங்க என்று சமாளிச்சிருவாங்க. சூப்பரா பினிஷ் பண்ணும் திறன் கொண்டவங்க. ஜடேஜாவை பொறுத்தவரை ஆரம்பத்திலே அதிரடி கட்ட மாட்டாரு, 10 பால் கனிஸ்ட் தான். ஆக்சிலேட்டரை பவர் பண்ணுவாரு, பவர் ஷாட் அடிக்கும் திறன் வரும். இவரை வந்துட்டு 6வது 7வது பேட்டிங் வரிசையில தான் இறக்குனாங்க. இந்த முறை ஸ்டீவன் பிளமிங் என்ன முடிவெடுத்திருக்காருனா, ஜடேஜாவை வந்துட்டு 100% யூஸ் பண்ண போறாங்க. ரெய்னா வந்துட்டு வழக்கம் போல ஒன் டவுன் பேட்ஸ்மேனாகவே இருக்கட்டும். வாட்சனுக்கு ஆப்னண்டா ஜடேஜாவை ஓபன் பண்ண வைக்கலாம். ரைட் லெப்ட் காம்போ இருக்கு. டொமஸ்டிக் கிரிக்கெட் ஜடேஜா ஓபன் பண்ணிருக்காரு. இந்த பிளஸ் புரிஞ்சு சிஎஸ்கே அணியில் முதன்முறையாக ஜடேஜாவை ஓபன் பண்ண வைக்க போறாங்க. சிஎஸ்கே டீம் எடுத்த முடிவுக்கு ஜடேஜாவும் கண்ண முடிக்கொண்டு ஓகே பண்ணிருக்காரு. வைஸ் கேப்டன் என்கிற முறையில் ரெய்னாவும் என்கரேஜ் பண்ணிருக்காராமா. எம்எஸ்டி வந்து சின்னத்தல சுரேஷ் ரெய்னாவை ஓபன் பண்ணும் ஆப்ஷன் எடுத்தாரு. ஸ்டீவன் பிளமிங் ஜடேஜாவை ஆப்ஷன்ல எடுத்திருக்காரு. எம்எஸ் தோனி அண்ட் ஸ்டீவன் பிளமிங் ஓவர் பிளான் பண்ணிருக்காங்க. இதுல யார் முடிவு பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா இருக்கு, உங்க ஆப்ஷன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஐபிஎல் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி.